எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் நெத்திலி மீன் குழம்பு தேங்காய் சேர்த்து தேங்காய் அரைச்சி விட்டு செய்கிறது இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்க இதுவும் நல்லா இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி நெத்திலி மீன் குழம்பு வந்து வெறும் தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி வெறும் பொடிகள் போட்டு செஞ்சுருப்பேன் இதுவும் பொடி தான் ஆனால் வறுத்து தேங்காய் பூ சேர்த்து வறுத்தரிச்சு செய்கிற குழம்பு செஞ்சு பாருங்க அதுக்கு நான் மண் சட்டியே எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் வதக்கிறதுக்கு மண் சட்டியில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெந்தயம் போட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராமே இருக்கும் பத்து இருபது பல் பூண்டு அது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூனுக்கு கொத்தமல்லி வர கொத்தமல்லி பவுடர் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா இது வந்து சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் அப்புறம் ஒரு கருப்பு கலரில் நான் போடுறது வந்து குருமிளகு பொடி குருமிளகு பொடி ஒரு ஸ்பீன் ஸ்பூனுக்கு போடுறேன் அதுக்கப்புறமா ரெண்டரை ஸ்பூனுக்கு வ வரமல்லி ம வ மிளகாத்தூள் போட்டிருப்பேன் வரமிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ரெண்டரை ஸ்பூனுக்கு வெறும் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அது போடுறேன் இந்த தடவை நான் குழம்பு மிளகாத்தூள் எதுவும் சேர்க்காம தான் செய்கிறேன் லாஸ்ட் டைம் நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சுருப்பேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இதை நீங்கள் வறுத்தரி செய்யும்போது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இது நல்லா வதங்கட்டும் வதங்கும் போது நான் கொஞ்சம் மறுபடியும் எண்ணெய் விட்டு தான் வதக்கியிருக்கேன் தேவைன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க இல்லைனா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கூட வதக்கிக்கலாம் எண்ணெய் அதிகமாக வேண்டான்னா இந்த நான் காமிச்ச மாதிரி மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழங்கள் வந்து அறுத்து கொஞ்சம் பெருசு பெருசாக தான் நம்ம அரைக்க போகிறது அதனால் அரைக்கிறதுக்காக போட்டு மூடி வச்சு வேக வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து டம்ளர் தண்ணி கூட ஊற்றி நீங்கள் வேக வச்சுக்கலாம் நான் வந்து தக்காளியில் இருந்த தண்ணியும் அந்த எண்ணெயும் பிரிஞ்சு வந்ததே இருந்துச்சு இப்போது ஒரு நாலு இணுக்கில் வரைக்கும் ஒரு கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடும்போது அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் சத்துக்களும் வீணாகாது முதல்லேயே போட்டு வதக்கும்போது அந்த கருவேப்பிலோட சத்தே போய்டுன்னு சொல்லுவாங்க இல்லை அதனால் இப்போ வந்து ஒரு ரெண்டு கப்புக்கு மாதிரி நான் வந்து குட்டி குட்டி கப்பில் வந்து ரெண்டு கப்புக்கு தேங்காய் பூ சேர்த்துருக்கேன் இந்த தேங்காய் பூ வந்து இதுக்கு குழம்புக்கே வந்து ரொம்ப டேஸ்ட் தர்றதுங்க இதை நம்ம வந்து கூல்டவுன் பண்ண வச்சு நல்லா ஆறுநதி மிக்சியில் அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நான் இங்கே வந்து உருளி மாதிரி பாத்திரம் வச்சுருக்கேன் ஏன்னா நெத்திலி மீன் போது உடையும் மீன் குழம்புக்கே கொஞ்சம் அகண்ட பாத்திரமா வச்சுக்கிட்டால் நல்லது நம்ம கரண்டி அதிகமாக விட்டு கிளடிக்கிட்டே இருந்தோம்னா உடையும் செய்யணும் இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த பாத்திரத்தில் தேவையான எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு மூணு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறமா புளி நம்ம வந்து ஒரு ரெண்டு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சிருக்கேன் ஏன்னா புளி தக்காளி டேஸ்ட்டும் வந்து இதில் மீன் குழம்புகளில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் காரமும் புளிப்பும் இருக்கும்போது சூப்பராக இருக்கும் அந்த புளித்தண்ணி நல்லா க சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறமா இதை அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு அதை வந்து நான் ஊத்திட்டு தேவையான தண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும் சலசலன்னு கொதிக்கட்டும் அந்த ஸ்டேஜ்ல நமக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்குவாங்க அது நல்லா கொதிச்சு வரணும் ஏன்னா கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டோம்னா பச்சை வாசனையோட ஒரு மாதிரி இருக்கும் என்னதான் நம்ம வதக்கி போட்டோம்னாலும் நல்லா கொதிக்க விட்டு மீனை சேருங்க அப்போ தான் வந்து எப்போவுமே மீன் உடஞ்சி போகாது ஏன்னா மீனெல்லாம் வந்து டக்குன்னு வெந்துடுறது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கூட வெந்துடும் அதனால தான் இந்த ஸ்டேஜில் நான் உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிக்க விட்டுருக்கேன் இதுக்கு வந்து நம்ம கொதிக்க விடும்போது இந்த நல்லா கொதிச்சிடுச்சுன்னா அந்த வாசனையெல்லாம் எல்லாம் போய்டும் அதுக்கப்புறமா நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்த நெத்திலி மீனை வந்து சேர்த்துக்கிறேன் இந்த ரெண்டெண்ணம் வந்து குட்டி மத்தி வலையில் சிக்கி வந்துடுச்சு போல் சரி அது இந்த மீன் கூட இருந்ததுனால இதையும் சேர்த்துக்கலாம் தடவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதை தான் போட்டிருக்கேன் போட்டதையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு இதெல்லாம் போட்டு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டைம் உப்பு ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா உப்பு பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப கொதிக்க விடாதீங்க ஏன்னா மொயின் வந்து ரொம்ப கரைஞ்சிரும் நம்ம ஏற்கனவே வெறும் குழம்பை வந்து நல்லா கொதிக்க வச்சாச்சு இப்போ மீனை போட்டதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா மண் சட்டி சூட்டை வச்சுக்கிட்டே இருக்கும் தக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ என்னென்னா மீன் குழம்பு செய்யும்போது அந்த சூடுலேயே வெந்துக்கும் மீன் அப்போ நம்ம இந்த மாதிரி லேஸாக ஒரு மூடியை போட்டு திறந்த மாதிரி வச்சுருப்போம் ஏன்னா அப்போ பொங்கி வளைஞ்சிடாது சில சமயம் நம்ம அடுக்கட்டியே நிற்கணும்னு இல்லை அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த சூடும் கொஞ்சம் வெளியே போகும் நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க ஏன்னா அந்த கொதிக்கி தான் நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளே கொதிச்சிட்ருக்கோம் அந்த மண் சட்டியோட சூட்டுக்கே கொதிச்சிட்ருக்கும் அதனால தான் நான் வந்து சொல்கிறது இது வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லியத்தில் தூவிட்டு மறுபடியும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா மீன் வந்து உடஞ்சிருச்சின்னா அதில் ஒன்றுமே இருக்காது இல்லைங்களா அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாதத்தோடவும் நான் சொல்கிற மாதிரி ராகி களி இந்த மாதிரி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ரெசிபி ஈஸியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க டாட்டா இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்